ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் வலைக்கும். வெல்கம் பேக் டு அவர் சேனல் குக் வித் தரினாஸ். இன்றைக்கி நம்ம ஒரு புது ஸ்டைலில் மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் ஒரு பேனில் மூணு டீஸ்பூன் வந்து சீரகம் எடுத்திருக்கேன். அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு, அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு, அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் குழம்பு கடலப்பருப்பு, 1.5 டேபிள் ஸ்பூன் மல்லி, முழு மல்லி. இதை வந்து இப்போ நல்லா வந்து சிகப்பாகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இது வறுக்கும் போதே ஸ்மெல் சூப்பராக இருக்கும். இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சிடலாம். அதே பேனில் நான் கொஞ்சமாக கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சமாக சின்ன வெங்காயம், ஒரு 4 பல் பூண்டு இதை சேர்த்து இதோட 2 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதையுமே நல்லா வதக்கணும். இந்த அளவுக்கு வதக்கினதுக்கப்புறம் இதையும் ஆற வச்சிடலாம். தனித்தனியாக அரைக்கணும் இதை. இப்போ குழம்புக்காக நான் ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் எப்பயும் சொல்கிறதா, நான்வெஜ்க்கு வந்து எப்பவுமே எண்ணெய் கம்மியாக ஊற்றுங்க. இப்போ நான் இதில் 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துருக்கேன். வெந்தயம் நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சமாக சின்ன வெங்காயம், ஒரு 7-8 பல் பூண்டு சேர்த்து இப்போ நல்லா இதை வந்து வதக்கிக்கலாம் எண்ணெயிலேயே. இப்போ இது வதங்கினதுக்கப்புறம் நான் இன்னொரு 2 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அதோடு சேர்த்துட்டு தக்காளி வதங்கிறதுக்கு நான் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு சேர்த்து வதக்கணும்னா சீக்கிரம் வதங்கிரும் தக்காளி. தக்காளி வெந்தயம் வெங்காயம் எதுவாக இருந்தாலுமே சீக்கிரம் வதங்கிரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் அதில் 3 பச்சை மிளகாய், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளி பாருங்கள் நல்லா மசிஞ்சு வதங்கி வந்துருச்சு. இப்போ இதோட நம்ம மொதல் வறுத்து எடுத்தோம்ல மசாலா, மிளகு சீரகம் அதெல்லாம் வறுத்த மசாலா அந்த பவுட்ரு, அந்த எண்ணெயிலையும் நம்ம வதக்கிக்கலாம். ஏற்கனவே நம்ம வறுத்துருக்கோம், இப்போ எண்ணெயிலையும் வதக்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி வறுத்து ஒரு தடவை நீங்கள் குழம்பு செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் 2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அப்புறம் குழம்பு மிளகாய் தூள், இது வீட்டிலேயே அரைக்கிற குழம்பு மிளகாய் தூள். உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்களும் 3-4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அதையுமே சேர்த்துக்கோங்க. இதை எல்லாமே வந்து நம்ம இதே எண்ணெயிலேயே வதக்கணும். பொதுவாக வந்து இந்த மாதிரி மிளகாய்த்தூள் மசாலாத்தூள் எல்லாமே நம்ம எண்ணெயில் வதக்கணும் அப்படின்னா குழம்பு டேஸ்ட்டாகவும் இருக்கும், குழம்பு ரொம்ப நல்ல கலராகவும் இருக்கும். இந்த மசாலா வந்து இதுக்கு மேலே நான் அடி பிடிச்சிடாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அது கூடவே நான் வதக்குறேன். இப்போ பார்த்தாவே தெரியும் கலர் பாருங்கள் எவ்வளோ நல்லா ரெட் கலரில் இருக்குது அப்படின்னு. நீங்களும் இதே மாதிரியே எல்லா இது வந்து எல்லா குழம்பும், புளி குழம்பாக இருக்கட்டும் கறி குழம்பாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து எண்ணெயிலேயே மசாலா வதக்குங்க. நல்லா மசாலா தூள்களை, அதுக்கப்புறம் நம்ம வதக்குன தக்காளி வெங்காயம் பேஸ்ட், இது இதையும் நல்லா போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் நான் ஒரு பெரிய எலுமிச்சை பழம் அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கேன், நல்லா திக்கான பேஸ்ட்டாக, அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இது கூட குழம்புக்கு தேவையான உப்பு நம்ம இப்போ சேர்த்துக்க போகிறோம். இப்போ இந்த மசாலா அந்த புளியோட பச்சை வாசனை போகிறதுக்காக நம்ம 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இது கூட நான் 1/5 சில்லு தேங்காவை எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். நீங்கள் தேங்காய் பால் கூட சேர்க்கலாம். பொதுவாக வந்து தேங்காயை வந்து நம்ம அப்படியே சேர்க்கும் போது குழம்போட கலரே மாற்றிடும். அதுக்காக தேங்காய் அரைச்ச தேங்காயில் கொஞ்சமாக நம்ம தண்ணி கலந்து தண்ணியாக சேர்த்தோம் அப்படின்னா நம்ம குழம்போட கலர் வந்து மாறாது. இது ஒரு ட்ரிக்கு, இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எனக்கு தேவையான அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். இது வந்து தண்ணியாக தான் இருக்கும் பார்க்க, ஆனால் இன்னும் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம எல்லா மசாலா பொருளும் வறுத்து அரைச்சதுனால குழம்பு நல்லா திக்காக கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போ நான் வந்து இதை வந்து 1-7 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருக்கேன். சைடில் பாருங்கள் மசாலா அப்படியே வந்து தேங்கி நிற்குது. இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா குழம்புனோட மசாலா வந்து நம்மளுக்கு இன்னும் வேகலன்னு அர்த்தம். குழம்புல வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம குழம்பு கொதிக்க விடணும், இல்லாட்டி பச்சை வாடை இருக்கும். அதுக்கப்புறம் நான் திருப்பி 5 நிமிஷம் கொதிக்க விட்டுருக்கேன்.
இப்ப உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் என்ன நல்லா சைட் எல்லாம் பிரிஞ்சு வந்துருக்கு பாருங்க. அந்த முத இருந்த அந்த நுர மாதிரி மசாலா இல்லை பாருங்க. இந்த ஸ்டேஜ்ல நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்கிற மீன் துண்டுகளை சேர்த்துக்கலாம். இப்ப அடுப்பை வந்து நான் ரொம்ப லோ ஃப்ளேம்ல வச்சிருக்கேன், ஏன்னா வந்து மீன் வந்து ரொம்ப வெந்துடக்கூடாது, குழஞ்சிடக்கூடாது. ஸோ அதனால சிம்லேயே வச்சு நம்ம ரெண்டுலேருந்து ஒரு 3 நிமிஷம் கொதிக்க விட்டா போதும். பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து கொத்தமல்லி இலைகளை தூவி அடுப்பை அமர்த்திடலாம். இந்த குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நீங்கள் ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா மசாலாவும் வறுத்து அரைக்கிறதுனால நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும். நீங்களும் இந்த குழம்பை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.